ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை குடற்புழு நீக்கம் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் தான் பண்ணோம், சனிக்கிழமை அன்னைக்கு. ஏன்னா குட்டி ஸ்கூல் லீவு அப்படின்னா காலையில் நேரத்தில் கொடுக்குற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொடுத்தோம். அதுலேயும் நம்மளுக்கு போன வீடியோவில் நான் கேட்டிருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தம்பி வந்து நாகேந்திரன், அப்புறம் நிக்கி தயா, அப்புறம் பாண்டிதுரை, திலீப் குமார், அப்புறம் நாகராஜ், ரோகினேஷ், மனோஜ் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து குடற்புழு நீக்கத்துக்கு சொல்லியிருந்தீங்க. ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம லிவர் டானிக் மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் நம்ம எப்போ ரெகுலராக வாங்குகிற கடையில் பார்த்திங்கன்னா கேட்டிருந்ததுக்கு நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. ஒரு சிலது வந்து அவங்க வாங்குறதே இல்லை அப்படின்னாங்க, ஒரு சிலதை பற்றி அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அடுத்தது முறை வேணால் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு சரி பரவாயில்ல இந்த டைம் இதுவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை. அப்புறம் குட்டிக்கு வயிற்றுப்போக்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேளை குடற்புழு இருந்தால் தான் வயிற்றுப்போக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 5 மணிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் மசமசன்னு இருக்கும்போது ஆரம்பித்தோம், நல்லா விடிஞ்சிருச்சு நாங்கள் மருந்து ஊற்றி முடிக்கும்போது. ஆனால் சீக்கிரமாக போட்டோம், தம்பிங்க ரெண்டு பேர் இருந்துட்டாங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு எப்படி பிடிக்கணும் என்னென்னு. புதுசாக ஆள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அப்புறம் குட்டிங்களும் மிரண்டுக்கும். சரி மத்தியானம் தூங்கிக்கலாம். போன டைம் மருந்து ஊற்றும்போது காலையில் ஒரு 7 மணி சுமார் அந்த மாதிரி தான் ஊற்றினோம். ஏன்னா மேய்ச்சலுக்கு விடுறது 9:30 மணிக்கு மேலாயிரும். இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நேரத்துலேயே திறந்து விட்ருவோம். வெயில் அதை பனி லைட்டாக போனதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆனையுமே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் வந்து வெயில் வரும்போது ஓரளவுக்கு வயிற்று நப்பிட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக நேரத்துலேயே மருந்து ஊற்றியாச்சு. குட்டிங்களும் மருந்து ஊற்றின கையோடு எங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துச்சு, இவங்க வந்து தீவனம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியை சாத்தி வச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு யூடியூப்பில். ஏன்னா நம்ம வந்து 4000 மணி நேரத்தை வந்து கடந்தாச்சு. தம்பி திலீப் குமார் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் எடிட்டருக்காக எடிட்டிங் போஸ்ட் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஏன்னா 4000 மணி நேரம் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் மத்தியானம் 2 மணிக்கு போல் மானிட்டைசேஷன் ஆச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துனாலேயும் தான் நடந்துச்சு. இதை இதே அன்னைக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கவே வீடியோ போடுறேன். இல்லைன்னா நம்ம நாளைக்கு தான் வீடியோ போட்டிருப்பேன். காரணம் என்னென்னா இந்த 4000 மணி நேரம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சின்ன விஷயம் இல்லை. இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறதே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். அப்புறம் அது ஒரு 400 மணி நேரம் 500 மணி நேரமாக ஒரு வீடியோவுக்கு எனக்கு கிடைக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த 3 மாதத்தில் மட்டும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தரும், ஒருத்தராக சொல்ல முடியாது, அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருனாலையும் எனக்கு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம்லேருந்து எல்லாமே அவ்வளோ பெரிய பொக்கிஷம். அத்தனை பேரும் பார்த்ததுனால மட்டும்தான் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு 3500 மணி நேரம் அச்சீவ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமாகவே வந்து நான் வெறும் 500 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, 600க்குள்ளே தான் இருந்துச்சு. நானெல்லாம் எங்கே 4000 மணி நேரத்தை ரீச் பண்ண போகிறேன்? ஒரு ஒரு வீடியோக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரதே வந்து பெரிய விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் புலம்பல அப்படின்னாலும் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த செம்மறியாட்டுக்குட்டியை பற்றி வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறமே நம்ம சேனலில் வாட்ச் அவர், சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாமே நல்லா போகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் உங்களோட தயவுனால் மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.